கெயின் மோர் கம்ஃபர்ட். சுமையை குறைத்துக்கொள், சுகம் பெருகும். அந்த அரசனுக்கு கோடிக்கணக்கான சொத்து, சந்தோஷம் இல்லை. அவன் இறைவன் கிட்ட கேட்டான், சந்தோஷம் எங்க இருக்கு? இறைவன் சொன்னார், இங்கிருந்து கிளம்பி போ திருப்பூருக்கு. திருப்பூருக்கு பக்கத்தில் ஒரு 10 மைலுக்கு அந்த பக்கம் ஒரு உள்ள ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊருக்குள்ள போ. ஒத்தையடி பாதையில் அங்கே ஒத்த ஒரு கிழிஞ்ச கோவணத்தை கட்டிக்கிட்டு ஏத்த அரைச்சிக்கிட்டு இருப்பான் பாட்டு பாடிக்கிட்டு. அவங்கிட்ட போய் கேட்டா சந்தோஷம்னா என்னன்னு சொல்லுவான். ராஜா போனா ஒத்தையடி பாதை, அங்கே போனா ஒருத்தன் ஏத்தம் இறைக்கிறான். ஏத்தம் இறைக்கிற போது அவன் கட்டி இருக்கிறது கோவணம், அந்த கோவணமும் பின்பக்கம் கிழிஞ்சு கிடக்கு. ஒரு அழுக்கு கோவணம், நான் ஆனந்தமா பாட்டு பாடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே ஏற்றம் இறைக்கிறான். இந்த மகாராஜா போய் கேட்டார், ஏப்பா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கியே. ஆமாம், நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன், எனக்கு சுமையே இல்லை. நான் இவ்வளோ பெரிய ராஜ்யத்துக்கு அதிகாரி, இவ்வளோ சொத்து சுகத்தோடு இருக்கிறேன், இத்தனை ஆழ்படையோடு இருக்கிறேன், எனக்கு நிம்மதியே இல்லை. நீ இப்படி கிழிஞ்ச கோவணத்தை கட்டிக்கொண்டு சந்தோஷமாக இருக்கே, இதுக்கு எப்படா அர்த்தம்னா? வாங்க காட்டுறேன்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனான். குடிசை வீடு 10 இடத்துல பொத்தல். அந்த குடிசை வாசலில் வயசான ஒரு கிழவியும் கிழவனும் கேழ்வரகு கூழ் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் சொன்னான், இதான் எங்கள் அப்பா அம்மா, அவங்க சாப்பிட்றாங்க பாருங்க. அது நான் வாங்கின கடனுக்கு 1 ரூபாய், எனக்கு 4 ரூபாய் தான் சம்பளம். அந்த 4 ரூபாயில் 1 ரூபாய் கடனுக்கு, பெத்த கடன். என்ன அவன் சுமந்துருக்கா, என்ன வளர்த்துருக்கா, அதெல்லாம் கடன் தான், அதை நான் திருப்பி தர்றோம் இல்லையா. அந்த பெத்த கடனுக்காக நான் என் சம்பளத்தில் 1 ரூபாய் கொடுத்துட்டேன், அதான் அவங்க சாப்பிட்றாங்க. உள்ளே போனான், அவள் அக்கா புருஷன் துரத்தி விட்டுட்டான், வாழா வெட்டியாக வந்து உட்காந்துருக்கா, அவளும் ஒரு கேழ்வரகு கூழ் குடிச்சிட்டு இருக்கா. அப்போ இந்த விவசாயி சொன்னா, ஐயா இது தர்மம், ஏன்னா எங்கள் அக்காவை நான் காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை, எங்கள் அப்பா அம்மா காப்பாற்றணும், இல்லைனா கட்டினவன் காப்பாற்றணும், ஆனால் அவனும் விட்டுட்டான், இவங்களாலையும் முடியல, நான் காப்பாற்றுறது தர்மம். அந்த 4 ரூபாயில் 1 ரூபாய் தர்மத்துக்கு. இன்னும் கொஞ்சம் உள்ளே போனான், பொண்டாட்டி குடிச்சிட்டு இருந்தான், ஐயா இது கடமை, பஞ்ச காலத்தில் என் பெண்டாட்டி பிள்ளைய நான் தான் காப்பாற்றணும், பக்கத்து வீட்டுக்காரன் வந்து காப்பாற்ற மாட்டான், அதனால் அவளை நான் காப்பாற்ற வேண்டியது கடமை, கடமைக்கு 1 ரூபா. இன்னும் கொஞ்சம் உள்ளே போனான், பையன் கூழ் குடிச்சிட்டு இருந்தான், இது என் சேமிப்பு, இன்னைக்கு இவனுக்கு நான் போட்டேன்னா நாளைக்கு இவன் வளர்ந்து போய் எனக்கு கொடுப்பான், இன்னைக்கு பேங்க்கில் போட்டு வச்சா தான் நான் ரிட்டையர்ட் ஆனால் வாங்கிக்க முடியுது, சேமிப்பு. நான் சம்பாதிக்கிற 4 ரூபாயில் 1 ரூபாய் கடனுக்கு, 1 ரூபாய் தர்மத்துக்கு, 1 ரூபாய் கடமைக்கு, 1 ரூபாயை சேமித்து வைக்கிறேன். எனக்கு என்னையா கவலை, கடனும் தீந்து போகுது, தர்மத்தோட புண்ணியமும் எனக்கு கிடைக்கிறது, சேமிப்பும் பலன் கொடுக்கும், கவலையே இல்லை சார். ஒன்னா தர்மம் காப்பாத்தும், இல்ல என் கடமை காப்பாத்தும், இல்ல என் சேமிப்பு காப்பாத்தும், ஐயா எனக்கு கவலையே இல்லை. அதுதான் வாழ்க்கை. எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல ஐயா, எப்படி வாழ்கிறோம் என்பது தான் முக்கியம். இது ஊருக்காக நான் சொல்லல, அனுபவிச்சு சொல்றேன். உங்க அப்பா அம்மா உங்களுக்கு சொத்து வச்சாங்களோ இல்லையோ காப்பாத்துங்க. உங்கள் உடன்பிறப்புகள் நல்லவங்களோ கெட்டவங்களோ உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க, கெட்டு போகவே மாட்டோம். அது மாதிரி பிள்ளைகளை வளர்ப்பதும் கடன் தான். வாங்கின கடனை நம்ம திருப்பி கொடுக்குறோம். நிறைய கடன் வாங்கினா நிறைய பிக்கல் பிடுங்கள், கடன் கொஞ்சமாக வாங்கினா கொஞ்சம், கடனே இல்லாதவன் சீக்கிரம் வந்து சீக்கிரம் போயிடுவான், அவ்வளோதான். பிறந்து 10 மாதத்தில் செத்தால் அது ஒரு ஞானியோட ஆத்மா, அவருக்கு இந்த உலகத்தில் அவ்வளோதான். நாம 150 வயசு இருந்தால் புண்ணியாத்மா இல்லை, மகாபாவின்னு அர்த்தம். நம்ம சேர்ந்தவனெல்லாம் செத்து போய் பார்க்குறவனெல்லாம் இது உட்காந்துருக்கு பார், கிழக்கோட்டம் எல்லாரையும் முழுங்கிவிட்டு இத்தனையும் வாங்கிக்கிட்டு நம்ம வாழறோம்னா அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். அதனால் ஆயுசு நிறைய இருக்கிறவன் புண்ணியவானும் அல்ல, அல்பாயுசில் போகிறவன் பாவியும் இல்லை.